இது மகிமை நேரம். இதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைபேசி வாயிலாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. செய்திக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாகவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் தந்த அந்த பெரிய சிலாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு அதை விளங்க காட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு அறிவில்லை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சரியாக புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் ஆழம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு எங்கள் எல்லாடைய இருதயத்தையும் திறந்தருளும். இதனால் சகல மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தின் தொடர் செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு குழந்தையாக பிறந்து மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். அவர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மாதிரியை வைத்துவிட்டு போனார். அவரே நமக்கு எல்லாமாக இருக்கும்படி அவர் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இந்த உலகத்திலே மரித்து, சிலுவையிலே மரித்து, தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி மரித்து, 3 உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு அவர் எழுந்தருளி போனார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 12 தன்னோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கூறினார். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார், விசுவாசம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை அனுப்பினார். அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே அவர் போகும் முன்பாக சீஷர்களுக்கு சில காரியங்களை உபதேசமாக சொன்னார். அப்படி அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது சொன்னார், நான் போக போகிறேன், நான் பிதாவிடம் போகும்படியான என்னுடைய வேலை வந்தது, இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன் என்று சொல்லி, நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். நான் போகிற இடத்திலே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அழகான ஒரு அன்பின் ராஜ்யத்தை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறேன். நான் போய் திரும்பவும் வருவேன், வந்து உங்களை கூட்டி கொண்டு போவேன், உங்களுக்காக நான் ஏற்படுத்தி இருக்கிற வாசஸ்தலத்திற்கு உங்களை நான் கூட்டி கொண்டு போவேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் தோமா உடனே சொன்னார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் எப்படி அங்கே வர முடியும், அதற்கு வழி என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவே வழி, நானே வழி என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாமே அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. வழி, இயேசு கிறிஸ்துவே வழி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் நாம் ஒரு பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவர் இப்படி சொன்னார், நாம் பிறந்து இந்த உலகத்திலே அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாட்களும் நாம் மரணத்தை நோக்கி, நம்முடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கை சிலருக்கு நீண்ட நாட்கள் கர்த்தர் கொடுக்கிறார், சிலரை சின்ன வயதிலேயே தம்மண்டை எடுத்து கொள்ளுகிறார். எப்படியோ ஏதோ ஒரு வயதில் நாம் போயே ஆக வேண்டும். பலத்தின் மிகுதியினால் 80 மனுஷனுடைய ஆயுசு 70 என்று வேத வசனம் சொல்கிறது. 70, 80, 100 நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்த பிறகு நாம் ஒரு இடத்திற்கு போயே ஆக வேண்டும். அந்த இடத்திற்கு போக நாம் நடக்கிற வழிதான் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழும் வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை. 2 வழி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 21:8 சொல்லியிருக்கிறது, மரண வழியையும் ஜீவ வழியையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே 2 வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி.
இந்த மரண வழியினூடாக நாம் நடந்து போவோமானால் கடைசியிலே நாம் போய் சேர்வது அகல பாதாளம், பற்கடிப்பும் இருட்டம் நிறைந்த இடம், அக்கினி அவியாத ஒரு இடம், ஒரு தீமை நிறைந்த ஒரு இடம். அங்கே போன பிறகு நாம் திரும்ப வர முடிவதில்லை. அதே போல அந்த ஜீவ வழியிலே நாம் நடந்து போனோமானால் நாம் போகிறது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், வெளிச்சமாகவே இருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு நாம் போக போகிறோம். இந்த ரெண்டு இடத்திற்கும் போவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த பூலோகம், இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை. இந்த தெரிந்து கொள்ளும் கிருபையை, அந்த தெரிந்து கொள்ளும் அதிகாரத்தை ஆண்டவர் மனுபுத்திரருக்கே கொடுத்திருக்கிறார். இதோ மரண வழியையும் ஜீவ வழியையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதில் ஏதாவது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிவு செய்வதற்கு தான், தெரிவு செய்து கொள்வதற்கு தான் கர்த்தர் சரியான ஒரு வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். நானே வழி, இயேசு கிறிஸ்துவே வழி. இந்த உலகத்திலே இந்த ரெண்டு வழிகளும் நம்மை மாறி மாறி கூப்பிடுகிறது. வேதத்திலே நாம் பார்த்தோமானால் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது தெரு ஓரங்களிலும் வழிச்சந்திலும் நின்று கூப்பிடுகிறது. எவன் பேதையோ அவன் வரக்கடவன், புத்தி இல்லாதவன் வரக்கடவன், இங்கே வந்து பணமுமின்றி விலையுமின்றி பாலும் திராட்சரசும் பருகுங்கள் என்று கூப்பிடுகிறது. கொளுத்த ஜந்தை அடித்து வைத்திருக்கிறேன், வந்து விருந்து சாப்பிடுங்கள், இங்கே வருகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு, ஐஸ்வர்யமும் கனமும் உண்டு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி ஒரு வழி நம்மை கூப்பிடுகிறது. இன்னொரு வழியை பற்றி வேதம் சொல்லும் பொழுது பரஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் கூப்பிடுகிறது. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், மாயம் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலே தெருச்சந்துகளிலே நின்று அது நம்மை கூப்பிடுகிறது என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய மனதை மயக்கும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளினால் இந்த உலகமும் நம்மை அழைக்கிறது. இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்வதற்கே, மற்ற காரியங்களெல்லாம் ரெண்டாவது தான் என்று சொல்லி நாம் போக போகிற இடத்தை சரியாக தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்களும் நம்மை கூப்பிடுகிறது. இந்த ரெண்டில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான தெரிவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவே தான். இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நிச்சயமாக நாம் போக முடியாது. ஆகவே இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சரியானதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மனம் போல நீங்கள் வாழலாம், மனம் போல வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடித்து விடலாம். ஆனால் அந்த உலகத்தை நாம் முடிக்கப் போகிற அந்த கடைசி நேரத்தில் தான் நமக்கு தெரியும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் பிரதிபலன். இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். இயேசு கிறிஸ்து போதுமென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கூட தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், குழம்பி போய் கொண்டு இருக்கிறீர்களானால் இந்த நாளிலே நீங்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுங்கள். இயேசுவே வழி. ஒரு கண்களை மூடி ஜெபித்து விட்டு நாம் முடிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். அநேக வழிகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நாங்கள் தெரிவு கொள்ள வேண்டிய சரியான வழி நீர் என்று நாங்கள் அறிந்தோம்ப்பா. உண்மையே தெரிந்து கொள்ள இயேசு போதும் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே. அவருக்கு உண்மையாக நாங்கள் பின் செல்வோம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இயேசு எனக்கு வேண்டும், இயேசு எனக்கு போதும், இந்த உலகத்தின் மற்ற காரியங்கள் ரெண்டாம் பட்சம் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும் ஆண்டவரே. போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் சரியான தீர்வை எடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.